ஸோ வெல்கம் டு த சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி போயிட்டு சில பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் பிக் பில்லியன் பிக் சேவிங் டேஸில் வந்து நான் வாங்கின சில ப்ராடக்ட் இன்றைக்கி டெலிவரி ஆயிருக்கு. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். பிஜியனோட ஆல் இன் ஒன் குக்கர் ப்ளஸ் ஸ்ட்ரெயினர் ப்ளஸ் வந்து நார்மலாக வந்து பாட் பிரியாணி பாட் மாதிரி இருக்க அயனைஸ்டு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் அந்த குக்கர். அதுக்கப்புறம் வந்து கென்ட்டோட பாப்அப் டோஸ்டர், இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு அப்படியே போயிடுச்சு. அடுத்து வந்து உஷாவோட மேக்ஸ் ஹேரோட பெடஸ்டல் ஃபேன், இது வந்து செம்ம ஆஃபரில் இருந்தது, 50% ஆஃப் இருக்கவே 2000 ரூபாய்க்கு அதை வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்டடியான ரொம்ப குவாலிட்டியான ஃபேன் 2000 ரூபாய் கிடைக்குதுன்னா யார் வேணாம் சொல்லுவாங்க, அது மாதிரி தான் நானும் வாங்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கென்ட்டோட பாப்அப் டோஸ்டரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் 3 கலர்ஸ் இருக்குது இந்த ஆல் இன் ஒன் பாட்டில், ரெட், எல்லோ அண்ட் பிளாக். ஆனால் ஆன்லைன் சேல்ஸில் வந்து பிளாக் மட்டும்தான் இருந்தது, மிச்ச கலர்ஸ்லாம் நான் பார்க்கல. ஸோ நீங்கள் வேறு யாருன்னா வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அது அது வந்து லாங் லாஸ்டிங்காக அந்த கலர் இருந்துச்சா இல்லையான்னு, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் வந்து சில பூஜா ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், அதை அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே அப்படி இப்படியே வரா மாதிரி உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கென்ட்டோட கிறிஸ்ப் பாப்அப் டோஸ்டர். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாடி, அதோட பாடி வந்து ஃபுல் பிளாஸ்டிக் தான். சிலதெல்லாம் வந்து கென்ட் வந்து ஸ்டீல் பாடியோடு இருக்கும், பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் பாப்அப் டோஸ்டர் கென்ட்டில். ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து என்னால் ஒரு கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறதால எடுக்க முடியல, ஸோ எடுத்துட்டேன், இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பில்லும் யூசர் மேனுவலும் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேனுவல் இருக்கும். நார்மலாக இது ஒரு பேசிக் டோஸ்டர்ன்றதால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒன்றும் நியூ லான்ச்லாம் கிடையாது, பட் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் பாப்அப் டோஸ்டர் சொல்வேன். ஏன்னா நான் வந்து பஜாஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிஜிஎன் யூஸ் பண்ணியிருக்கேன், கென்ட் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த வாட்டி எனக்குன்னு நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கும், அப்புறம் அந்த ஹேண்டில் மாதிரி, அந்த புல் அப் புல் டவுன் ஹேண்டில் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து இந்த ரெகுலேட்டர் இருக்கும். இந்த ரெகுலேட்டரில் வந்து 1 நார்மலாக சாஃப்டாக கொஞ்சம் க்ரான்ச்சியாக இருக்கும், 2 மீடியமாக இருக்கும், 3 வந்து நான் சாப்பிட்ற அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், அண்ட் 4 and 5 வந்து அப்படியே கிட்டத்தட்ட ரஸ்க்கு மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிரெட் அல்வாலாம் செய்கிறீங்கன்னா நல்லா 5 வச்சு நீங்கள் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீஜியன், இதுதான் நான் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுருப்போம் தெரியுமா நம்ம, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 மந்த்ஸாக அப்படியே இருந்துச்சுங்க, இப்போ ஆஃபரில் வரவே பையனை தூக்கியாச்சு. ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ருபீஸ்க்கு ஒரு 5 ருபீஸ் கம்மி, ஆனால் நான் வாங்கினது 2095 ரூபாய்க்கு மட்டும்தான். ஸோ கிட்டத்தட்ட 50% ஆஃபு. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு முதல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வாரண்டி கார்டு ப்ளஸ் இது 5 இயர்ஸ் வாரண்டியோடு வருது, அண்ட் இது வந்து ஹார்ட் அயனைஸ்டு மெட்டீரியல் அந்த பாட்டு, மேலே இருக்கிறதுலாம் ஸ்டீல் தான். ஸோ வந்து வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட வாரண்டி கார்டு இருக்குது, இதை பத்திரமா வச்சுக்கணும், ஏன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால். ஸோ ஃபர்ஸ்ட் லிட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லிட் வந்து கிளாஸ் லிட். ஸோ கிளாஸ் லிட் வந்து நம்ம வந்து கிரேவி பண்ணுறோம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறோம், ஏதோ ஒரு கிரேவி ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது பாயில் ஆகிறது தெரியுது பார்க்கணும் அப்படின்ற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் லிட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட்
இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஹேண்டில், அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் லிட். ஸ்ட்ரெயினர் லிட் வந்து என்னென்னா, நீங்கள் பாஸ்தா குக் பண்ணுறீங்க, அது ஸ்டெயின் பண்ணணும்னா இந்த லிட்டை போட்டு அழகாக நீங்கள் ஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயினரோட ப்ராசஸ் வந்து கிடையாது. நீங்கள் தனியாக எடுத்து ஊற்றணுன்ட்டு ஆவி கையில் அடிக்கோன்ற ப்ராசஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா. நான்லாம் வந்து இந்த இதுக்காகவே பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவேன். ஸோ இது அதனால் வந்து இந்த மாதிரி லிட் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் வாங்கியாச்சு, அதில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் லிட், இதுதான் என்னோடய ஃபேவரட் லிட். இந்த லிட்டுக்காக தான் நான் வாங்கினதே. ஸோ எல்லாமே ஒரே பாட்டில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மின்றதால வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இந்த வாங்கியாச்சு. இது வந்து நல்ல குவாலிட்டி வெயிட்டான லிட்டாக இருக்குது. இது ரொம்ப லேசாலாம் இல்லைங்க, நல்ல வெயிட்டான லிட்டு தான். இருக்கிற லிட்லேயே வந்து கண்ணாடிக்கு அப்புறம் இது தான் கண்ணாடியோடு இது வெயிட்டான லிட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு விசிலோடு கொடுப்பாங்க, விசில் உள்ளே இருக்கும். நான் வந்து 5 லிட்டர் பாட் வந்து எடுத்திருக்கேன், அதில் 3 லிட்டரும் இருக்குது. 3 லிட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் கம்மியாக தான் செய்ய முடியும், நிறைய பண்ணுற டைமில் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ வந்து 5 லிட்டராக நான் எடுத்ததால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம வந்து சப்போஸ் கம்மியாக பண்ணாலும் நோ ப்ராப்ளம், அதிகமாக பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா யூஸ் பண்ணலான்ட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து நல்லா குவாலிட்டி ஆன அயனைஸ்டு மெட்டீரியல், நல்ல வெயிட்டாக இருக்க பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அடி பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. இது வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் கிடையவே கிடையாது, நான்ஸ்டிக் வேறு இது வேறு. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், எதுவுமே அடி பிடிக்காமல் நம்ம வந்து செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வச்சு நான் ஒரு ரெசிபி வந்து பார்க்குறேன் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு லிட்டும் வந்து அடக்கமாக வந்து அதில் வந்து செட் ஆகுது. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கிறதும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ வந்து லிட் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட் பார்க்குறதுக்கு. ஸோ 3-in-1 அவங்க பேர் வச்சதுக்கு வந்து ஆல் இன் ஒன்னு பேர் வச்சதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த ப்ரெஷர் குக்கரோட லிட் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் பாருங்கள். விசில் இந்த விசிலோட மாடல் லிட்ரலி நம்ம வந்து இண்டஸ் வேலியில் இருக்க அந்த குக்கரோட லிட் மாதிரியே இருக்குது பார்த்திங்க, ஐ மீன் விசில் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து உஷாவோட மேக்ஸ் சார், இதை நான் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நான் எடுக்கலை, நான் நார்மலாக அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 4,365, நான் வாங்கினது 2,300 இப்படி வந்துச்சு. அண்ட் இதோட வோல்டேஜ் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ண 230 volts தான். அப்புறம் 1350 RPM அதோட ஸ்பீடு. ஸோ வந்து நான் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணேன், நல்லா காற்று வருது. இதில் எல்லா ஃபேன்லேயும் இருக்கிற மூணு மோடு தான், 1, 2, 3 தான் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிது, அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணுற பட்டன் இருக்கு இல்லையா, குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. நார்மல் ஃபேன்லலாம் அது ரவுண்டாக இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி ஷேப்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒயிட் கலர் மட்டும்தான் நான் பார்த்தேன், இதில் ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. வெறும் அந்த ஃபேன் மட்டும்தான் ப்ளூ கலரில் இருக்குது நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்க அந்த ஸ்டீல் ஸ்டெம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரத்னா ஸ்டோர் போயிருந்தேன் இந்த மனை வாங்குறதுக்கு. ரொம்ப நாளாக இந்த ரவுண்டு மனை நான் தேடிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க சரி ஓகே அப்படியே போய் அதை வாங்கிட்டு வரலான்னு, ரெண்டு குத்து விளக்கு வைக்கிறதுக்காக, இல்லைனா வந்து நார்மலாக அகில் விளக்கு கூட நீங்கள் வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 107. ஸோ இது ஒன்று வாங்கினேன், இதோட ஃபுல் விளாக் அப்புறம் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட். ஸோ இந்த மேட் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்டில் வாங்கினேன், 25 rupees அப்படின்னு, பட் இதோட MRP 30 போட்டிருக்காங்க. நல்லா அழகான வெல்வெட் மேட் வந்து நம்ம பூஜா ரூமுக்கு தேவைப்படும் அப்படின்னு வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா GRT-லிருந்து 2 அகில் விளக்கு வாங்கியிருந்தேன். இந்த அகில் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 15 grams ரேஞ்சில் இருக்குது. ஸோ 15 grams ஒரு 70 milli 80 milli அது மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அகில் விளக்கு வந்து வெள்ளியில் வந்து லாங் அந்த நெக் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நம்ம ஏற்றுறப்ப வழியாது, அண்ட் நல்லா வந்து சாமிக்கு அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு.
ஸோ இது வந்து ரெண்டு வந்து கிட்டத்தட்ட 31 கிராம் கிட்ட வந்துச்சு. இது நான் ஜிஆர்டியிலேருந்து வாங்கினேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வரலக்ஷ்மி நோம்புக்கு வந்து நம்மக்கிட்ட வந்திருக்க ஒரு நியூ விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வாங்கினது. ஸோ எப்போவுமே கோல்டு வாங்கணும். ஸோ கோல்டு வாங்குறதுக்கு ஐடியா இருக்குது, நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த மனையில் வந்து இந்த வெள்ளியோட விளக்கு வச்சு வேணால் எப்படி இருக்குது, இந்த மேட் போட்டு ஒன்று, இந்த செட்டப் பாருங்கள். நான் சும்மா ஒரு செட்டப் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஒரு ஐடியாவுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அகில் விளக்கும் யூஸ் பண்ணலாம், குத்து விளக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஹைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும் உங்களுக்கு. கீழே வச்சிங்கன்னா சின்னதாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி மேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். கொஞ்சம் லாங் வீடியோவாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஷாப்பிங் வ்ளாக்ஸ் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் சில கிராஃப்ட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இதை எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை.